தமிழ் வணக்கம் ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் என்பார்கள் அதுபோல இப்பொழுது கொரோனா காற்றில் உலகமே பறந்து கொண்டு இருக்கின்றது அந்த பரப்பில் தென்கிழக்கு ஆசியாவை மறந்துவிட்டது என்று ஐரோப்பிய நாடுகளில் கட்டுரை வெளியாகி இருக்கின்றது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இப்பொழுது அறுநூற்றி அறுபத்தி ஏழு மில்லியன் மக்கள் வாழ்கின்றார்கள் இவர்களை சுனாமி போல தாக்கப் போகின்றது கொரோனா என்பது அந்த கட்டுரையினுடைய வடிவமாகும் அதில் ஒரு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றது மலேசியாவின் உடைய சுகாதாரத்துறை பொதுச் செயலாளராகிய நூறு ஹிஸ்காம் அப்துல்லா அவர்கள் கூறியிருக்கின்ற கருத்து அவர் கூறுகின்றார் நம் கையில் இனி எதுவும் இல்லை என்ற கையாலவர்களாக நாம் இனியும் இருக்க முடியாது வந்தது அல்ல சுனாமி அதோ வந்து கொண்டு இருப்பதுதான் சுனாமி ஆகவே நாம் அதை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்று கூறியிருப்பதை ஐரோப்பிய நாடுகளினுடைய ஊடகங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன இன்று தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து கம்போடியா இந்தோனேசியா போன்ற பத்து வகையான தேசிய இனங்களை இந்த கொரோனா வைரஸ் மிக மோசமாக பிடிக்கப் போகின்றது என்றும் அது எழுதியிருக்கின்றது இதற்கு காரணம் உல்லாச பயணிகள் அதிகமாக வருகின்ற பகுதியாக இப்பகுதி இருக்கின்றது இரண்டாவது இப்பகுதியிலிருந்து பெருந்தொகையானவர்கள் வெளிநாடுகளுக்கு வந்திருக்கின்றார்கள் வெளிநாடுகளிலே பெருந்தொகையாக பரவியிருந்த கொரோனா வைரஸினுடைய அலை இருக்கின்ற நிலையில் இருந்து இப்பொழுது இந்த நாடுகளுக்கு திரும்பிக் கொண்டு இருக்கின்றார்கள் இதனால் நாடுகள் உள்ளே வருவதை தடை செய்கின்றன பதினான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கின்றன இவ்வாறு நிலைமை இருக்கின்ற பொழுது தாய்லாந்து நாட்டுக்கு திரும்புகின்றவர்களுடைய தொகை அதிகமாக இருக்கின்றது இதனால் தாய்லாந்து நாட்டினுடைய விமான துறையானது அங்கு வந்து இறங்குகின்ற விமானத்தை எழுபத்தி இரண்டு மணி நேரங்கள் தாமதித்து வைப்பதாக கூறப்படுகின்றது அவர்கள் மேலும் சிறப்பாக ஏற்கனவே செய்யப்பட்ட பயண காப்புறுதியோடு மேலதிகமாக கொரோனா காப்புறுதி என்று கூறப்படுகின்ற ஒரு லட்சம் டாலர்களுக்கான மேலதிகமான காப்புறுதியும் இருந்தால் மட்டுமே நாட்டிற்குள் இறங்க முடியும் என்றும் ஒருவரோடு ஒருவர் உடல் ரீதியான தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் வந்து இறங்குபவர்கள் பதினான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்படுவார்கள் என்றும் கடுமையான விதிகளை தாய்லாந்து அறிமுகப்படுத்தி இருக்கின்றது காரணம் தாய்லாந்து அதிகமான மேலத்தேய உல்லாச பயணிகள் வந்திறங்குகின்ற ஒரு மையமாக இருக்கின்றது சிங்கப்பூர் நாடு வெளிநாடுகளினுடைய விமானங்கள் இறங்கக்கூடாது என்பது மட்டுமல்ல டிரான்சிட்டுக்காக தரித்து நிறுத்தலும் கூடாது என்று திங்களில் இருந்து சட்டம் கொண்டு வந்திருக்கின்றது அதை தவிர சிங்கப்பூரின் நிரந்தர குடியுரிமை பெற்றவர்கள் அல்லது நீண்டகால வதிவுட உரிமை பெற்றவர்கள் மட்டுமே வரலாம் என்றும் சட்டங்களை இறுக்கி இருக்கின்றது கடந்த வியாழக்கிழமை சிங்கப்பூரில் சுமார் ஆறாயிரம் பேர் தமக்கு கொரோனா இருப்பது போன்ற உணர்வு இருப்பதாக அறிவித்ததை தொடர்ந்து பரிசோதித்ததில் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் சந்தேகத்தின் பேரில் நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் உலகத்தின் பல நாடுகளில் இருந்தும் வந்து குவிகின்ற ஒரு மையமாக சிங்கப்பூர் இருக்கின்றது எனவேதான் அந்த சின்னஞ்செறிய தீவை காப்பாற்ற வேண்டிய பின்னம்பெரிய பெரிய தேவையொன்று புதிதாக உருவாகி இருப்பதாகவும் அந்த கட்டுரைகள் சுட்டிக்காட்டுகின்றன தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய நாடாக மலேசியாவே இருக்கின்றது என்றும் இதற்கான நடவடிக்கைகள் சரியான முறையில் மலேசியாவில் இன்னமும் எடுக்கப்படவில்லை என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் இடையே இருக்கின்ற தொடர்பை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது நான்கு லட்சம் மலேசியர்கள் சிங்கப்பூரில் வேலை செய்து கொண்டு தினசரி மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையே எல்லை வழியாக ஒரு லட்சம் பேர் போய் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் மலேசியாவிலிருந்து வெளிநாடு செல்வது முப்பத்தி ஓராம் திகதி மார்ச் வரை தடுக்கப்பட்டிருக்கின்றது பொழுதிலும் பொருளாதார ரீதியாக சிங்கப்பூர் மலேசியாவுக்கு இடையே இருக்கின்ற பெரும் தொடர்பும் பலத்த சிக்கலை சந்திக்க இருக்கின்றது மேலும் இந்தோனேசியாவை பொறுத்தவரையில் இதுவரை அங்கு கொரோனா இல்லை என்கின்ற வீரம் பேசி கொண்டிருந்த இந்தோனேசியா இப்பொழுது அந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா தீவுகளுக்கும் பரவிவிட்டதை கூறியிருக்கின்றது எனவே இந்தோனேசியா விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொரோனா வைரஸ் புகைப்பிடிப்பவர்களை அதிகமாக பாதிக்கும் என்பதனால் இந்தோனேசியா நாட்டில் பெருந்தொகையானவர்கள் புகைப்பிடிப்பதனாலும் இந்தோனேசியாவினுடைய சுகாதாரத்துறை போதிய அளவிற்கு முன்னேற்றகரமானதாக இல்லை என்பதனாலும் இந்தோனேசியா இதனுடைய பெரும் பாதிப்புகளை சந்திக்கும் என்றும் மேலே நாடுகளினுடைய கட்டுரைகள் கூறுகின்றன இந்த நிலையில் பல நவீன திட்டங்களும் அங்கு அறிமுகமாகின்றன உதாரணமாக சிங்கப்பூரில் ஸ்மார்ட் போன்களில் இதற்கான கொரோனா ஆப்ஸ் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது அருகில் இருப்பவர்களுக்கு பரவி இருக்கின்றதா இது குறித்த விசேட தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக மலேசியா என்பது பெரிய நாடு அந்த நாட்டில் ஏற்கனவே சுகாதாரத்துறை போதியதாக இல்லை என்றே கூறப்பட்டு வந்தது அங்கிருக்கும் சிற்றுண்டிச்சாலைகள் உணவு விடுதிகள் எல்லாம் சுகாதாரத்துறையில் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்ற காரணத்தினால் மலேசியாவை பொறுத்தவரையில் இந்த நோயினுடைய தாக்கம் பூம் என்று வெடிக்கும் என்றும் அந்த கட்டுரைகள் தெரிவிக்கின்றன உலகம் இத்தாலியையும் சீனாவையும் அமெரிக்காவையும் பார்த்து கொண்டிருந்தது தென்கிழக்காசியாவை தவறவிட்டு விட்டது அதோ ஆகாயத்தில் சில விமானங்களின் சத்தம் ரஷ்ய விமானங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன இத்தாலி நோக்கி இதற்காக அடுத்த செய்தியில் வருகின்றது விவரம் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து தீசிய துறை வணக்கம் உறவுகளே